வணக்கம், நான் அருண்குமார். உங்களை பற்றிய சுயவிவரம். நான் சினிமாவில் அசோசியேட் டைரக்டராக இருக்கேன். மோர் தென் எக்ஸ்பீரியன்ஸ்ட், கலை உணர்வோடு பயணிக்கிறேன். இந்த தேடல் திருவிழா பற்றி உங்களது கருத்து மிக எளிமையான ஒரு வாய்ப்பு. டிவி ஷோஸ் வந்து இன்றைக்கி சிங்கிங், டான்சிங் இதுக்கெல்லாம் வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்து பெரிய லெவலில் கலைஞர்கள் திறமையானவங்களை வந்து வெளியில் வந்து ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி இந்த கவி ஆர்வத்தில் உள்ளவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு எளிய வாய்ப்பு. இது வரைக்கும் எழுதி நம்மளே பார்த்துட்டு நம்மளே ரசிச்சுட்டு நம்மளே ஒரு ஃபைலில் மூடி வச்சுட்டு போனதை பார்த்துட்டு இது ஒரு அங்கீகரிப்பாக கொண்டு வரும்போது மிக சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர், பாடலாசிரியர் அப்படிலாம் பார்த்தோம்னா குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. எல்லாருமே வந்து ஒவ்வொரு சூழலில் வந்து நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து இன்னார் தான் சரி மிகச்சரியாக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் இதே தப்பிச்சு தின்றாங்கப்பா. யாருமே வந்து அப்படியே நம்ம உணர்வுகளை அப்படியே வேறு ஒரு உலகத்துக்கு, நம்ம ஏங்கின உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இசையமைப்பாளரும் சரி, பாடலாசிரியர்களும் சரி. அதனால் வந்து இவரை வந்து இதில் மிகப்படுத்தி காட்டலாம், அதில் இவரை மிகப்படுத்தி காட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பண்ண முடியவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து இசையும் தமிழும் கவியும், கவிஞரும் இசையமைப்பாளர்களும் வந்து அவர்கள் வந்து இந்த பூமியில் வந்து மிகப்பெரிய ஒரு நம்மளை வந்து மகிழ்ச்சி தருணத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி என்னென்னா இந்த பாடலாசிரியர்களும் இசையமைப்பாளர்களும். அதை கொடுக்குற எல்லா பேருமே வந்து மிகச்சரியாக தான் செயல்படுறாங்க. அதில் வந்து மிகைப்படுத்தி இது சரி, இவங்க சரி, அவங்க சரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த வகையிலும் பிரிச்சுலாம் காட்ட முடியாது. முயற்சி தொடர்பான அனுபவங்கள், பேசிக்கலி அசோசியேட் இருந்ததுனால படம் ஒர்க் பண்ணுறது ஸ்பாட் ஒர்க்கு அப்படின்னு போயிடுவோம். ஆனால் அந்த படங்கள் ஒர்க் பண்ண படங்கள் மூலயமா மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சில வார்த்தைகள் எழுதி கொடுத்துருப்போம், அது சரியாக அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரியான அனுபவங்கள் தான் உண்டு. பாடல் எழுதுவதற்கான பயிற்சி இல்லை யாராவது உதவி அந்த அப்படிலாம் யாரும் துணை வச்சுலாம் எழுதுறதில்லை. நம்ம வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ரீகரெக்ஷன் இல்லாமல் எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியெலாம் கூட உண்டு. அது ஒரு சமயத்தில் விபரீத முயற்சியாக கூட இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் வந்து அந்த மாதிரியான எண்ணம் உண்டு. அப்படி தான் பயிற்சி அப்படிங்கிறது வந்து கேட்க, நம்ம எங்கே நம்ம ஒரு கவிதை எழுதுகிறோம், எழுதும்போது இது பாடல் வடிவத்தில் கொண்டு வரும்போது அது என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ கவிதை வேறு, பாடலுக்கு பாட்டு எழுதுறது வேறு அப்படிங்கிற ஒரு உணர்வு அங்கே ஏற்படுது. அங்கேருந்து அப்போ பாடலுக்கான தொன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பயணிக்கும்போது இப்படி வந்து சில விஷயங்களை பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து முயற்சி பண்ணோம். மற்றபடி வந்து ஒரு பயிற்சினா ஒரு கவிஞர்கிட்ட போய் வேலை பார்த்தா தான் அது வந்து அது பயிற்சியாக இருக்கும். இல்லைன்னா மற்றது எல்லாமே அது வந்து ஒரு முயற்சி தான். திரைப்பட பாடல்களுக்கும் உங்களுக்குமான உறவு, அது வந்து நம்ம சிறு வயது காலங்கள் முதல் தொட்டே அது வந்து நம்மளோட பயணிக்குது. நிழல் கூட சில சமயத்தில் வெளிச்சம் இருந்தால் தான் பயணிக்கும். ஆனால் அந்த பாட்டுங்கிறது அப்படி கிடையாது, சும்மாவே முணுமுணுத்துக்கிட்டே போயிட்டுருப்போம். ஆமாம், நம்மள்கிட்ட வந்து அது எப்படின்னாக்கா நம்மக்கிட்ட சமயத்தில் தாய் மாதிரி வந்து உறவாடும், சில சமயத்தில் நண்பன் மாதிரி வந்து உறவாடும், சில சமயத்தில் வந்து சமுதாயத்துக்கு தேவையான ஒரு மனிதனாக வந்து உறவாடும். இப்படி தான் அதனுடைய உறவு இருக்குது. இந்த உறவு என்பது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இது வந்து இன்னார்கிட்ட தான் இருக்கணும், இன்னார்கிட்ட தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எவரிடமும் வரும். தமிழ் எல்லா இதயங்களுடைய கதவையும் தட்டக்கூடியது, ஆட்சி செய்யக்கூடியது. பாடல்கள் எழுதும் விருப்பம் எப்படி அப்படிங்கிறத வந்து சின்ன சின்ன கவிதைகள் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து எழுதிக்கிட்டே இருப்போம். உதவி இயக்குனராக இருக்கிறதுனால வந்து எழுதுதல் வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பேசிக்காக இருக்கும். அந்த அடிப்படையில் அப்பப்போ எழுதிட்டே இருந்தோம். சில பாட்டுகள் வரும்போது நமக்காக வந்து ஒரு நம்மி லிரிக்காக வந்து எப்போதுமே ஃபாலோ பண்ணுறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அந்த மாதிரியான சூழலில் இப்படி எழுதிக்கிட்டே இருந்தது. இப்போது இந்த தமிழ் சாங் பிளாக் அதோடய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அது அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறோம். பாடல் எழுதுவதற்கான முயற்சி, சின்ன சின்ன கவிதைகள் எழுதியிருக்கோம், புத்தகங்கள் வெளியாக இருக்குது, சில மேடைகளில் பேசியிருக்கோம். எப்படி, யார் மூலமாக இந்த போட்டி உங்களுக்கு தெரிந்தது அப்படிங்கிற கேள்வி.
இது வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து இதை டாக் ஆகிருந்துச்சு, எடுத்து செக் பண்ணேன். அப்போ இந்த போட்டியினுடைய அட்டவணைகள், அதனுடைய விவரங்கள், அதனுடைய பங்கேற்பாளர்கள், அதனுடைய ப்ரெசன்ட் பண்ணக்கூடியவங்க நிர்வாகிகள், அதில் நிர்வாகிகள் ஒருத்தர் வந்து முருகன் மந்திரம் சார் வந்து ஏற்கனவே நான் வந்து சில இடங்களில் அவரை சந்திச்சிருக்கேன், ஒரு திறமையாக அவருடைய பேச்சுகள் கேட்டிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் நம்ம அப்படின்ற மாதிரி என்ன எண்ணம் தோணுச்சு. அந்த அடிப்படையில் தான் நான் இதை முயற்சி மேற்கொண்டு இந்த போட்டியில் இடம்பெற்ற படங்களும் பாடல்களும் முப்பொழுதும் முன் கற்பனை, அதில் கண்கள் நீயே சாங்கு, கடைக்குட்டி சங்கம் அதில் வந்து வெள்ளக்கார வேளாயி, ஜோக்கர் படத்தில் என்னங்க சார் உங்கள் சட்டம் ஆகிய மூன்று பாடல்களுக்கு வரிகள் எழுதியிருக்கேன்.